Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. என்ன சுமையா இவ்வளவு சீரியஸாக டைப் பண்ணிக்கிட்டு? அதுவா அது துவலேனி மீடியாவுக்கு அனுப்பதால் நான் எழுதின கவிதையை டைப் பண்ணிக்கிட்டு இருக்க. அதென்ன துவலேனி மீடியா? அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல. துவலேனி மீடியா இரண்டு வாட்ஸ்அப் குரூப்களும் ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு. துவலேனி வாட்ஸ்அப் குரூப்ல எங்களை உங்களை போல நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதுக்கு நீ என்ன டைப் பண்றாய்? நாங்க டைப் பண்ணி அனுப்புற ஒவ்வொரு கதை, கவிதை, சித்திரம் போன்ற ஆக்கங்களை எங்கட பெயர், ஊர், பாடசாலை என்பதோடு அந்த குரூப்ல போடுவாங்க. அதை பார்க்க வாசிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தான் நான் மூணு நாளாக டைப் பண்றேன். சரி, அந்த துவலேனி வாட்ஸ்அப் குரூப் பற்றி நான் தெரிந்து கொள்ள வேற என்ன விடயம் இருக்கே? அதை பூரணமாக சொல்லி முடிக்க நேரம் போதாது. நாம் விரும்பிய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்த பின் எமது பெயர், ஊர், பாடசாலை என்பவற்றை அனுப்பி வைக்க வேண்டும். அத்துடன் அவர்கள் எங்களை அதன் அங்கத்துவராக இணைத்துக் கொள்வார்கள். அதில் எங்கள் எழுத்து திறமைகளை வளர்த்து கொள்வதற்காக பல போட்டி நிகழ்ச்சிகளையும் நடாத்தும். கேட்கவே மிகவும் ஊக்கமாக இருக்கு. சரி, அந்த யூடியூப் சேனலை பற்றி நான் அறிந்து கொள்ள. உறங்கி கிடக்கும் திறமைகளை உலகறிய செய்திடலாம் வாரீர் என்ற தொனிப்பொருக்கிணங்கவே அந்த சேனல் பயணிக்கிறது. அதில் தூவலில் அங்கத்துவர்களாகிய எம் போன்ற இளம் சிற்றுக்களது போட்டியும் நிகழ்ச்சிகளையும் இன்னும் கதைகளையும் குறும்படங்கள் போன்றவற்றுடன் பல சிறப்பு வீடியோக்களை ஆடியோ வடிவிலும் வீடியோ வடிவிலும் பதிவிட்டு வருகிறது. நானும் எனது இரண்டு வீடியோக்களை அனுப்பி வைத்தேன். அதை யூடியூப்ல பார்க்க எல்லையற்ற மகிழ்ச்சி. வெளிநாட்டில் உள்ள எனது குடும்பத்தினரும் பார்த்து கமெண்ட் கூட செய்தார்கள். எனக்கு இப்போ இதே கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. எனக்கு யூடியூப் லிங்க அனுப்பி வை, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேன். மாஷா அல்லா, இப்பதான் பார்த்தேன் அந்த துவலேனி மீடியா யூடியூப் சேனலுக்கு எம்மை போன்ற 1000 ஆதரவாளர்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நானும் அதன் அங்கத்துவர் என்ற வகையில் பெருமை அடைகிறேன். பாத்திமா, இந்த தூவலோட மெசேஜ் வாசிச்சு பாறேன். இப்பதானே நீ சொன்னாய் தூவலுக்கு 1000 ஆதரவாளர்கள் என்று. அதென்ன கொண்டாடும் வகையில் ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி கூப்பிட்டிருக்காங்க. பாத்திமா, நீயும் கட்டாயம் வரணும். இன்னும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போவோம். வா, நாங்க செலிப்ரேஷனுக்கு போவோம்.